பாஸ்டர் அவர்கள் பேசினார். சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவரே நேரடியாக வந்து விளையாட்டுத்துறை ஊக்குவிப்பதோடு விளையாட்டு வீரர்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை எடுத்து காட்டுகிற வகையிலேதான் இது போன்ற நிகழ்வுகளிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பேண்டையும் டி ஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு கையிலே பேட்டை வைத்துக் கொண்டு நம்முடைய அரசு உயர் அலுவலர்கள் ஐஏஎஸ் ஐஏபிஎஸ் ஆபீசர்கள் விளையாடுகிற ஐஏஎஸ் ஆபீசர் விளையாடுகிற அந்த விளையாட்டு போட்டியை தானே ஒரு விளையாட்டு வீரனாக மட்டையை பிடித்துக் கொண்டு பாலை சிக்ஸருக்கு அடித்தவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்பதை நேரத்தில் நினைவு கூறுகிறேன். உதயகுமார், இதெல்லாம் நாங்கள் டிவியில பார்த்துக்கோம்ப்பா, எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அதனால நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், ஆகவே விளையாட்டுக்கென்று விளையாட்டை நேசிக்கிற முதல்வராக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்காக நிதிகளை வாரி கொடுக்கின்றார்கள். இங்கே நிறைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற கல்லூரியில படிக்கிற மாணவ செல்வங்கள் இருக்கிறீர்கள். பள்ளிக்கல்வித்துறைக்கென்று மிக அதிக ஒதுக்கீடாக 2011 14,000 கோடி கொடுத்தார்கள். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே என் வீரமங்கை வேலுநாச்சி அவர்களே எத்தனை கோடி ஒதுக்கி இருக்கார்கள் தெரியுமா? ஏப்பா எத்தனை கோடி ஒதுக்கணும் என்னப்பா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. 34,000 கோடி உங்களுக்காக தாயுலத்தோடு நம்முடைய மாணவ முதலமைச்சர் ஒதுக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே மாணவ செல்வங்களே, 3 ஆண்டுகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதானமாக அடியெடுத்து வைத்து தன்னுடைய நிர்வாக திறமையால் தன்னுடைய உழைப்பாலே தன்னுடைய தாயுள்ளத்தோடு இந்த தாய்நாட்டு மக்களை தாயன்போடு அரவணைத்து இன்றைக்கு ஒரு வரலாற்று சாதனைகளை படைத்து அதிலே அவருடைய ஒவ்வொரு படிக்கட்டாக நீங்கள் பார்த்தீர்களானால் எல்லோரும் என்ன சொன்னார்கள், அவர் பொறுப்பேற்கிற போது 3 நாட்கள் இங்கே இருக்கக்கூடிய என் அன்பு தம்பி இந்த விளையாட்டை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி உங்களுக்கு உணவு கொடுப்பதற்கும் உங்களுக்கு இந்த பரிசை கொடுப்பதற்கும் தூண்டுகோளாக இருந்து இதை உருவாக்கி தந்திருக்கிற சிவமணி அவர்களுக்கும் சோழராஜா அவர்களுக்கும் இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும். அம்மாவுடைய அரசை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்கிற போது 3 நிமிடங்கள் அல்ல, 3 மணி நேரம் அல்ல, 3 நாட்கள் கூட தாங்காது நிலைக்காது நிற்காது என்று சொன்னவர்களுக்கு மத்தியிலே 3 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து இன்னும் 100 ஆண்டுகள் அம்மாவுடைய அரசை வழிநடத்துகிற சாணக்கியம் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறார். ஆகவே மாணவ செல்வங்களே, நீங்கள் என்றைக்கும் அவரோடு தொழில்நிற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி வளர்கிற ஜோதியாக இருக்கிற நீங்கள் அந்த மதிய உணவிலே பங்கேற்று அதை வயிறார நீங்கள் உண்டு மனதார நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய திறமையை அலுவலர் பொதுமக்களையும் குறிப்பாக நம்முடைய சோழராஜா அவர்களையும் சிவமணி அவர்களையும் அகஸ்தின் அவர்களும் விளையாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீகத்திலே சில பேர் அப்பற்றி தொடரட்டும் அம்மாவுடைய அரசு இங்கே வெல்லட்டும் மாண்பு முதலமைச்சருடைய மக்கள் பணி என்று சொல்லி 100 ஆண்டுகள் என்று புரட்சி தலைவர்களே நன்றி வணக்கம். திருமங்கலம் தொகுதியில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக படிக்க வேண்டும் பிள்ளைகள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கிராம பகுதியில் வந்து 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வெளியே போயிட்டாங்க, அடுத்த வீட்டில் படிக்கிறது கிடையாது, வீட்டு வேலைகள் பார்த்துட்டு தூங்கிடுவாங்க, காலையில் பையத்துக்கு ஸ்கூலுக்கு வருவாங்க. ஆனால் எப்படி அம்மாவுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களுக்கு என்ன வேண்டும் என்று திட்டங்களை திருத்தி மக்களுக்கு செயல்படுத்தினாரோ அதே போல அன்னை தமிழக மக்களுக்காக தன்னையை அர்ப்பணித்து நாளும் உழைத்துவிட்ட அம்மா அவர்களுடைய அருளாசியோடும் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் அவருடைய அருளாசியோடும்
வரலாற்று சிறப்புமிக்க தாய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பினை ஏற்று 3 நாட்கள் 3 மாதங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாது என்று எதிர்கட்சிகளால் விமர்சனம் செய்யப்படுகிற போதும், பல்வேறு ஐயப்பாடுகள் அன்றைக்கு எழுந்திருந்த போதிலும், அதையெல்லாம் தன்னுடைய நிதானமான ஆக்கப்பூர்வமான ஆழமான உழைப்பின் காரணமாகவும் தன்னுடைய மதிநுட்பத்தின் காரணமாகவும் ஊனுறக்கம் பாராது இரவுகள் பாராது உழைத்து அன்னை தமிழகத்தை இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே முதன்மை மாநிலமாக உருவாக்கி தந்து 3 ஆண்டுகளில் 300 ஆண்டுகளுக்கான வளர்ச்சிகளை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி, சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் விவசாயிகளுக்கான திட்டங்களாக இருந்தாலும் மாணவர்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும் விளையாட்டு வீரர்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும் பொதுமக்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும் முதியோர்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும் தொழிலாளர்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும் இப்படி திட்டமிட்டு திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்து கோடி கோடியாக நிதி ஒதுக்கீடு செய்து கடைக்கோடியில் இருப்பவருடைய வாழ்வாதாரத்தையும் 100% உறுதி செய்து காலங்காலமாக நிலுவையில் இருந்த தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளுக்கெல்லாம் சட்ட போராட்டம் நடத்தி அதிலே மாபெரும் வெற்றி கண்டு காவேரி பிரச்சனையில் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வந்த அந்த சட்ட போராட்டத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்து 1 ஆண்டிலே 5 புதிய மாவட்டங்களை உருவாக்கி தந்து 1 ஆண்டிலே 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளை பெற்றுத்தந்து நீரின்றி அமையாத உலகு என்று நாம் அறிந்த ஒன்றை இன்றைக்கு நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சியை படைத்து குடிமராமத்து திட்டத்தின் மூலமாகவும் நதிநீர் இணைப்பின் மூலமாகவும் நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சியை படைத்து கிடைக்கின்ற மழை நீரை சேமித்து வைத்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறது என்கிற ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறாங்க. ஏறத்தால இன்றைக்கு எத்தனை கோப்புகள் தலைமைச் செயலகத்தில் வந்தாலும் அத்தனை கோப்புகளுக்கும் உயிர் கொடுத்து அதை உடனடியாக திட்டங்களாக செயல் வடிவம் கொடுத்து இன்றைக்கு ஒரு வரலாற்று சாதனைகள் படைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய திருநாட்டிலே ஒரு முதன்மை மாநிலமாக மத்திய அரசு நம்மை அங்கீகரித்து நமக்கு விருது வழங்கியிருக்கிறது. துறைகள் தோறும் விருதுகள், எந்த துறையாக இருந்தாலும் எத்திசையிலும் இருந்தாலும் விருதுகள் வந்து குவிந்த வண்ணமாக இருக்கிறது. அதற்கு காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு தாய் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கோடி மக்களையும் நேசித்து இந்த வாய்ப்பை, முதலமைச்சர் என்கிற ஒரு வாய்ப்பை, மக்களுக்கு சேவையாற்றுகிற வாய்ப்பு, மக்களுக்கான உயர்வுக்கான உழைப்பதற்கான வாய்ப்பு என்பதை கிஞ்சிற்றும் மாற்று கருத்தில்லாமல் எல்மனையளவு மாற்று கருத்தில்லாமல் தன்னை எளிமையாக எல்லோரும் அணுகக்கூடிய வகையிலே எல்லோரோடும் தாயன்போடு அவர்களை அரவணைக்கின்ற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நாடு பெற்றிருக்கிறது. அன்னை தமிழகம் இன்றைக்கு அவருடைய தலைமையிலே வெற்றி சரித்திரம் பல படைத்து கொண்டிருக்கிறது. காலங்காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு தீர்வு கண்டு கொண்டிருக்கிறார்கள். சார்ந்தோர்கள் பெரியோர்கள் எல்லோரும் அவரிடத்தில் அவருடைய அன்பை பாராட்டுகிறார்கள், அவருடைய எளிமையை பாராட்டுகிறார்கள், அவருடைய மதிநுட்பத்தை பாராட்டுகிறார்கள், தொலைநோக்கு பார்வையை பாராட்டுகிறார்கள், கருணையின் உள்ளத்தை பாராட்டுகிறார்கள். 3 நாட்கள் தாங்க முடியாது வாழ முடியாது இந்த அரசு என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் 3 ஆண்டுகள் மட்டுமல்ல, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்களே தெய்வ வாக்கு, 100 ஆண்டுகளுக்கு இந்த அரசு வலி உள்ள அரசாக, வலிமை உள்ள அரசாக, மக்களுக்கு சேவை செய்கிற அரசாக இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அவருக்கு துணையாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மூத்த அமைச்சர் பெருமக்கள், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய
அந்த உரைக்கு உயிர் கொடுத்தவர் நம் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். அந்த தெய்வத்தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள், மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று இந்த தாய் நாட்டு மக்களுடைய நல்வாழ்வுக்காக நாளெல்லாம் உழைத்தார்கள். அந்த தெய்வத்தலைவியினுடைய வழியில் இன்றைக்கு மக்களுக்கான பல சரித்திர சாதனைகளை படைத்து தாய் தமிழ்நாட்டுடைய வெற்றி சரித்திரத்தை படைத்திருக்கிறார்கள். இந்த 4வது ஆண்டு அடியெடுத்து வைக்கிற இந்த நல்ல நிகழ்வை, மகிழ்ச்சிகரமான நிகழ்வை, சாதனை நிகழ்வை, சகாப்தத்தின் நிகழ்வை, தொடக்கத்தை முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கிற அந்த இளம் வீரர்கள், வீராங்கனைகள், சிங்கங்கள், தங்கங்கள், வேலு நாச்சியார்கள், ராஜராஜ சோழர்கள், பாண்டிய மன்னர்கள், வருங்கால இந்த நாட்டினுடைய மன்னர்களாக இருக்கிற அந்த விளையாட்டு வீரர்களோடும் விளையாட்டுத்துறை அலுவலர்களோடும் இந்த விளையாட்டுக்கென்று அர்ப்பணித்திருக்கிற அன்பு சகோதரர் அகஸ்டின் அவர்கள், சிவமணி அவர்கள், நம் மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற அன்பு சகோதரர் சோலைராஜா அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இன்றைக்கு 3 ஆண்டு நிறைவு செய்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த இளம் சிங்கங்களும் தங்கங்களும் வாழ்த்து சொல்லுகிற இந்த நிகழ்வோடு இங்கே நடைபெறுகிற இந்த விளையாட்டு போட்டியிலே பங்கேற்று அவர்களுக்கு 4வது ஆண்டு இந்த சாதனை சகாப்தம் தொடர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உணவு வழங்கி, இனிப்பு வழங்கி, அம்மாவுடைய திருப்பெயரில் டிக்ஷனரி வழங்கி, அவர்களுக்கு பரிசு பொருட்களெல்லாம் வழங்கி உற்சாகப்படுத்துகிற இந்த மாபெரும் விழாவை நம்முடைய விளையாட்டுத்துறையின் சார்பில் ஏற்பாடு செய்து எங்களுடைய கழக நிர்வாகிகள் அன்புலகன் ஐயப்பன் உள்ளிட்ட எங்களுடைய கழக நிர்வாகிகள் எல்லாம் இதை பங்கேற்று தமிழ்ச்செல்வர் போன்றவர்களாக பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே உங்களோடு சேர்ந்து நாங்களும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய புனித அரசை தலைமை தாங்கி வழிநடத்துகிற மாண்புகள் தமிழ்நாடுடைய எளிய முதலமைச்சர், சாமானிய முதலமைச்சர், சரித்திரம் படைக்கின்ற முதலமைச்சர், உழைக்கின்ற முதலமைச்சர், சேவையாற்றுகிற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இந்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளோடு சேர்ந்து நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழினத்துடைய வாழ்த்துக்களை அவருக்கு புரட்சி தலைவருடைய ஆசியும், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசியும், இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவும் என்றைக்கும் அவருக்கு இருக்கிறது என்பதற்கு இந்த 3 ஆண்டுகளின் சாட்சி, இது முத்திரை பதிக்கிற ஆட்சி தொடரட்டும். புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு வெல்லட்டும். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய மக்கள் தொண்டு என்று வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உங்களுக்காக பணியாற்றுபவர்களை ஆதரிங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பேசியிருக்கிறார், தூத்துக்குடியில் நேற்று பேசியிருக்கிறாரு. உங்களுக்காக, மக்களுக்காக என்று உழைப்பவர்கள் அம்மாவின் பிள்ளைகள் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். நாட்டு மக்களுக்காக உழைப்பவர்களுக்கு மத்தியிலே வீட்டு மக்களுக்காக உழைப்பவர்கள் யார் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் அவர்கள், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இளைஞரணி செயலாளர் அந்த ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பிறகு அந்த இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று தொடர்கிற அந்த பரிணாம வளர்ச்சியை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் யார் யாருக்காக உழைக்கிறார்கள் என்பதையெல்லாம் நன்றாக அறிவார்கள். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கிளைக்கழக செயலாளர் தன்னை இணைத்து கொண்டு படிப்படியாக இந்த இயக்கத்தின் மூலமாக மக்களுக்கு தொண்டாற்றி 50 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு பிறகு இன்றைக்கும் எளியவர்கள், சாமானியர்கள் என்று ஜனநாயகத்துடைய மாண்பை காப்பாற்றுகின்ற வகையில் தாய் தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வழிநடத்த முடியும் என்பதையும், கழகத்திற்கு தலைமை பொறுப்பிற்கு ஒரு தொண்டன் வர முடியும் என்பதையும் புரட்சி தலைவர் மன்னாதிமன்னன் மக்கள் திலகம் அவர்கள் உருவாக்கி தந்த அந்த சித்தாந்தத்தை இன்றைக்கும் கடைபிடித்து வருகிற ஆட்சி அரசு கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு. இந்திய பொருளாதாரம் ஐசியூவில் இருக்கு அப்படின்னு பாசிடம் அவர் நிதிநிலை தாக்கல் செய்திருக்கிறார், நிதி அமைச்சராக இருந்திருக்கிறார். தாய் தமிழ்நாட்டுக்கென்று அவர் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. ஆகவே இப்போது அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் துரும்பாக பார்க்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள் துருபிடித்த துரும்பாக பார்க்கிறார்கள். ஆகவே தன்னை இரும்பு மனிதனாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் துருபிடித்த இரும்பு என்று தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்திய பொருளாதாரம் பல சவால்களை எதிர்கொண்டு அது எப்படி இந்த தாய் நாட்டு மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிறது என்பதை
ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் நன்கு அறிவார்கள். அவை இவர் எடுத்து சொல்லி தான் இந்த தாய்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திலே தாய்நாட்டு மக்கள் இல்லை. அவை இவர் சொல்லாமல் கருத்து சொல்லாமல் இருப்பது நல்லது. அவை இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் சொல்வதன் மூலமாக தான் அரசியலில் இருக்கிறேன், பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதை வேண்டுமானால் அடையாளப்படுத்தி கொள்ளலாமே தவிர அவரால் எதையும் அடையாளப்படுத்த முடியாது என்பதை கடந்த கால அவருடைய அரசியல் வாழ்க்கையே அதுக்கு சாட்சியாக இருக்கிறது. வண்ணாரப்பேட்டையில் வந்து பசியைக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடந்ததில் வந்து வன்முறை நடந்துச்சுன்னு சொல்லி மூணு நாளாக போராட்டம் நடந்திருக்கு. இன்றைக்கு இந்திய தேசத்திலே குடியுரிமை திருத்த சட்டத்தை அது என்ன விளைவுகள் ஏற்படுத்தும், அது எப்படி பாதுகாப்பு கொடுக்கும், யாருக்கு குடியுரிமை கொடுக்கிறது என்பதையெல்லாம் தெளிவாக மத்திய அரசில் இருந்தும் உள்துறையில் இருந்தும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த சட்டம் நிறைவேற்றப்படுமானால் எப்படி சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பாக அம்மாவுடைய அரசு இருக்கும் என்பதையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் நானும் கூட சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம், பொதுக்கூட்டத்திலே பதிவு செய்திருக்கிறோம். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டிருப்பவர்கள், நன்றாக தெரிந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை இன்றைக்கு இந்த சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி ஏதேனும் ஒரு தவறான வழியில் அவர்களை வழிநடத்த முயற்சிப்பார்களானால் பொய் பிரச்சாரங்கள் மூலமாக அவதூறு பிரச்சாரத்தின் மூலமாக அவர்களை தவறான வழியிலே வழிநடத்த யாரேனும் முயற்சிப்பார்களானால் அவர்களுக்கு தோல்வியை தான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தருவார்கள். ஆகவே அமைதியான சூழ்நிலையில் தாயாக பிள்ளையாக ஒரு குடும்பமாக சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு அன்னை தமிழ்நாடு. கர சேவையிலே போல நம்முடைய இந்தியாவெங்கும் கலவரம் நடந்தபோது கூட இங்கே எந்த கலவரம் இல்லாமல் அமைதி பூங்காவாக அன்னை தமிழகத்தை வழிநடத்தவர் புரட்சித் தலைவர் இதயதேவா அம்மா அவர்கள். ஆகவே இன்றைக்கு அமைதி பூங்காவாக தாயுள்ளம் கொண்டவர்களாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சாதி மத இன வேறுபாடின்றி அனைவரையும் இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் தன் வீட்டு மக்களாக பாவித்து அவர்கள் நேசித்து அவர்களை அரவணைத்து வருகிறார்கள். அவை யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்பதை தெளிவாக பலமுறையும் சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் கூட நம்முடைய சகோதரர்களுக்கு யாரேனும் அதிலே முழு புரிதல் இல்லாமல் அவர்கள் ஐயப்பாடோடு இருப்பார்களானால் அந்த ஐயப்பாடில் தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு உண்டு. ஆனால் அதை வெளிப்படுத்துகிற விதமும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிற விதமும் இந்த மக்களால் ஒற்றுக்கொள்ளுகிற அந்த முறையும் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த முறையிலிருந்து யாரேனும் மாடுபடுவார்களானால் அதை கட்டுப்படுத்துகிற முறையும் இந்த அரசுக்கு உண்டு. அந்த வகையிலே காவல்துறைக்கும் அந்த பொறுப்பும் கடமையும் உண்டு. ஆகவே சகோதரர்களாக இருந்து தங்களுடைய உரிமைகளை எடுத்துச் சொல்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பும் இந்த அம்மாவுடைய அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. அதில் யாரேனும் அவருடைய பெயரிலே ஊடுருவார்களானால் அந்த ஊடுருவல்காரர்களையும் கண்டறிந்து தடுக்க வேண்டிய பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கிறது. அது இதில் என்ன நடந்தது என்பது முழு விசாரணைக்கு பிறகுதான் தெரியுமே தவிர விசாரணை இல்லாமல் சொல்வது நாம் சரியாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விதமான பற்றாக்குறையும் ஏற்படாத வகையில் அதை கொடுப்பதற்கு பால்வளத்துறையின் மூலமாக அனைத்து நடவடிக்கை எடுத்திருப்பதாக நேற்று கூட அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஊடக நண்பர்கள், நீங்கள் இதோடு எத்தனை தலைமுறை இந்த தாய் தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பிறகு மூன்றாவது தலைமுறையாக நீங்கள் இருப்பீர்கள். விடுதலை பெறுகிற போது உங்கள் தாத்தா இளைஞனாக இருந்திருப்பார், அதற்கு பிறகு உங்கள் தகப்பனார், அதற்கு பிறகு நீங்கள். யாராவது என்றைக்காவது உங்கள் தலையிலே இவ்வளவு கடன் அரசு வைத்திருக்கிறது, அதை செலுத்துங்கள் என்று என்றைக்காவது கேட்டு அதை என்றைக்காவது நீங்களோ உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ செலுத்த வேண்டிய சூழ்நிலை தாய் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறதா? ஆகவே இதெல்லாம் எதிரி முனைகளுக்காக பேசுவது, மக்களை அச்சுறுத்துவதாக பேசுவது. கடன் சுமை என்பது அரசுக்கு இருக்கிறது. சமூக பாதுகாப்பு திட்டம், நம்முடைய மாநிலம் வெல்ஃபேர் ஸ்டேட், நம்முடைய மாநிலம் சமூக பாதுகாப்பை அடிப்படையாக வைத்திருக்கிற மாநிலம். அதிலே நம்முடைய வருவாய் பற்றாக்குறைகள் இருக்கிற போது அது நிதி பற்றாக்குறையாக ஏற்பட்டு விடாமல்
நாம் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் தொலைநோக்கு திட்டங்களுக்கும் நாம் கடன் பெறுகிறோம். அப்படி கடன் பெறுவதை உரிய முறையிலே செலுத்தி வருகிறோம். ஆகவே அன்றைக்கு நடந்தது ஒரு உதாரணத்துக்கு 2011 பள்ளிக்கல்வித்துறைக்கு 14,000 கோடி கொடுத்தோம். இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு 34,000 கோடி கொடுத்துருக்குறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசில் முதியோர் ஓய்வூதியத்துக்கு 1,200 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். இப்போது புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 4,300 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார்கள். அப்போது இருந்த கடன் சுமைக்கும் இப்போது இருக்கிற கடனுக்கும் வேறுபாடு நிச்சயமாக இருக்கும். அது வளர்ச்சி திட்டங்களுக்கான மூலதன திட்டங்களுக்காக பெறப்படுகிற கடன்கள் என்பது ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலே சுமத்தப்படுவதாக சொல்லுகிற வாதம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மரபு ரீதியாக சொல்வது, அது வார்த்தைக்காக சொல்வது, அது அரசாங்கத்தினுடைய சுமைதான். அந்த சுமையை அவர்கள் அரசாங்கம் திட்டமிட்டு நிதி செயலர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதோடு அதை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள், கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறார்கள் கடன் தொகையை. நன்றி, வணக்கம்.